அந்த நோட்டிஃபிகேஷன் இந்து சமய அறநிலைத்துறை அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு அருள்மிகு காரணீசரை சென்னை 15 வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிக்கை நாள் வந்து இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க, 23/8/2022. இதில் வந்துட்டு அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுடை காரணீஸ்வரர் திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த சென்னையை இருப்பிடமாக கொண்ட நபர்களிடமிருந்து 22/9/2022 மாலை 5:45 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான தகுதி, எவ்வளோ காலி பணியிடங்கள், எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சுயம்பாகி அப்படிங்கிற பதவிக்கு வந்துட்டு காலி பணியிடங்கள் வந்து 1 காலி பணியிடங்கள். இதுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 13,200. இதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து திருக்கோயில்களில் ஆகம விதிப்படி நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் திருக்கோயில்களில் பூஜை மற்றும் சடங்குகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பரிசாரகருக்கு வந்துட்டு 1 வேக்கன்சி தான் சொல்லியிருக்கு. அதுக்கு வந்து எவ்வளோ சேலரினா அதுக்கும் 13,200 தான் சேலரி. இதுக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன சொங்களோ அதே மாதிரியே தான் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஓதுவர், அதுக்கும் 1 வேக்கன்சி தான். இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு தேவார பாடசாலை அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களின் சம்பந்தப்பட்ட துறையில் பயிற்சி சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும், தேவாரம் இசையும் பாடும் திறமையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து விளக்காண்டி, அதுக்கு வந்து 1 வேக்கன்சி, இதுக்கு சேலரி 10,000 சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அலுவலக உதவியாளர், இதுக்கு வந்து 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 13,200 சேலரி, 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு ஏன்னா தகுதி ஒன்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருமண மண்டப காவலர், அதுக்கு வந்துட்டும் 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு 11,600 சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பெருக்குனர், அதுக்கு வந்துட்டு 3 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 10,000 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதுக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு July 1 18 பூர்த்தி செய்தவராகவும் 35 பூர்த்தி அடைந்தவராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது July 1 அவங்க சொன்னால் 18 வந்து உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 35 வந்து நீங்கள் பூர்த்தி அடையாதவராகவும் இருக்க வேண்டும். 35 நீங்கள் தாராளமாக 18 35 நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதர விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் நேரில் வந்து 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. படிவங்கள் வந்து நீங்கள் எங்கள் கோயிலே போய் வாங்கிக்கலாம்னு அவங்களே சொல்லிட்டாங்க. படிவங்கள் பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களை அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் சான்றப்பத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை செயல் அலுவலர் அருள்மிகு சொர்ணாம்பிகை உடனுறை காரணீஸ்வரர் திருக்கோயில் அங்கே வந்து அனுப்பணும்னு சொல்லி அந்த அட்ரஸும் அங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு 16/9/2022 முதல் 22/9/2025 மாலை 5 வரை விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அதுக்கான டைமிங் அவங்க சொல்லிட்டாங்க. 22/9/2022 மாலை 5:45 பின்னர் வரும் விண்ணப்பங்கள் வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு அதில் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கான அட்ரஸ் ஃபுல்லாக அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் நீங்கள் அங்கேயே போய் விண்ணப்பங்களை வாங்கி நீங்கள் அது அங்கேயே செலுத்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங், இந்த சென்னையை வந்து இருப்பிடமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்டிங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.